நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டாலும் அவ்வப்போது சிறிய அணிகள் வியக்கத்தக்க வகையில் சாதனைகள் நிகழ்த்தப்படும். அப்படிப்பட்ட ஒரு சாதனை தான் நேபாள கிரிக்கெட் அணியின் கேப்டன் பரஸ் கட்கா ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த சாதனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாதனையை எந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கேப்டன்களும் செய்யாத ஒரு வியக்கத்தக்க ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. T20 கிரிக்கெட் போட்டியில் பல கேப்டன்கள் செஞ்சுரி அடித்தாலும் சேசிங்கில் எந்த கேப்டனும் இதுவரை செஞ்சுரி விளாசவில்லை. அந்த சாதனையை நேபாள கேப்டன் பரஸ் காட்கா முறியடித்திருக்கிறார். இவர் சிங்கப்பூர் அணிக்கு எதிரான போட்டியில் 49 பந்துகளில் செஞ்சுரி விளாசி தன் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றதுடன் இந்த இமாலய சாதனையும் படைத்திருக்கிறார். இதற்கு முன்பு கேப்டனாக ஆரோன் பிஞ்ச் செஞ்சுரி அடித்திருக்கிறார். வாட்சன், ரோஹித் சர்மா, டூப்ளஸஸ், தில்சன் இவர்கள் செஞ்சுரி அடித்திருந்தாலும் அது சேசிங்கில் அல்ல. சேசிங் அதிகபட்சமாக ஸ்மித் 90 ரன்களை எடுத்திருக்கிறார். கிறிஸ் கெயில் 88 ரன்களும் விராட் கோலி 82 ரன்களும் எடுத்திருக்கிறார்கள். இதுவே இந்நாள் வரை சாதனையாக கருதப்படுகிறது. அந்த சாதனையை முறியடித்திருக்கிறார் பரஸ் காட்கா. நன்றி நண்பர்களே.